ஸ்னேஹாலயா சில்க்ஸ் இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. இன்சாட் 3DS செயற்கைக்கோளுடன் இன்று விண்ணில் பாய்கிறது GSLV F-14 ராக்கெட். இன்று மாலை 5:35 ஏவப்படும் நிலையில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். விரைவில் மக்களவைத் தேர்தல் வர உள்ள நிலையில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது பாஜக தேசிய குழு கூட்டம். பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசிக்க உள்ளனர். ராகுல் காந்தியின் நீதி யாத்திரை உத்தரப்பிரதேசத்தில் நுழைந்தது. விவசாயிகள், தொழிலாளர்கள், பெண்களுக்கு அநீதி இழைக்கும் பாஜக அரசு அக்னிவீர் என்ற பெயரில் நாட்டை காக்கும் வீரர்களுக்கும் அநீதி இழைப்பதாக குற்றச்சாட்டு. छोटे छोटे बच्चों से पूछा, युवाओं से पूछा और सबने कहा राहुल जी नफरत का कारण डर है. மாற்றுக் கட்சிகளில் உள்ள தலைவர்களை அச்சுறுத்தி அணிமாற செய்வதாக பாஜக மீது மல்லிகார்ஜுனா கார்கே குற்றச்சாட்டு. மிரட்டலுக்கு பயந்து கட்சி மாறுவது கோழைத்தனமான செயல் எனவும் சாடல். ஐந்தாவது நாளாக தொடரும் விவசாயிகள் போராட்டம். பஞ்சாப், ஹரியானா எல்லையில் போராட்ட களத்திலேயே சமைத்து உண்ணும் விவசாயிகள். குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை தீவிரப்படுத்த விவசாயிகள் திட்டம். பரபரப்பான சூழலில் நாளை மத்திய அரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை. போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஹரியானா எல்லையில் முகாம் அமைத்து தங்கியுள்ள விவசாயிகள் போராட்டத்திற்கு நடுவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் மருந்துகளையும் தயார் நிலையில் வைத்துள்ளனர். இந்தியா கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்பு. இரு நாட்டு உறவுகள் குறித்து பேசியதாக தகவல். மகாராஷ்டிராவில் பாஜக முன்னாள் எம்பி கார் மீது கல்வீச்சு. உத்தவ் தாக்கரே ஆதரவாளர்கள் தாக்கியதாக தகவல். கர்நாடகாவில் உள்ள கார் ஷோரூமில் பயங்கர தீ விபத்து. சொகுசு கார்கள் தீப்பற்றி எரிந்ததால் பல கோடி ரூபாய் நஷ்டம் என தகவல். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுகவின் பிரச்சார கூட்டங்கள் தொடக்கம். உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல், பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம். நாட்டிற்கே உணவு அளிக்கும் விவசாயிகளை தீவிரவாதிகளைப் போல் நடத்தும் ஆட்சிதான் பாஜக ஆட்சி. திமுக எம்பி கனிமொழி கடும் விமர்சனம். தேர்தல் பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டதில் இருந்தே பாஜகவின் அழிவு தொடங்கிவிட்டது. போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் காட்டம். அதைத்தான் நேற்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது, இது தவறான வழி, இதை நாங்கள் ரத்து செய்கிறோம், இனி இந்த ஏற்பாடு இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் மோடி அரசாங்கத்திற்கு அழிவு ஆரம்பித்திருக்கிறது. மக்களவை தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிப்பதும் பாஜகவிற்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. அண்ணா திமுக ஓட்டு போட்டோம், திமுக ஓட்டு போட்டாலும்
பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போட்டா திமுக ஓட்டு போடுற மாதிரி ஓட்டு போறீங்கன்னா திமுக வருவா. ஆகவே அண்ணாதிமுக மக்களை ஓட்டு போட்டா தான் நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பி குரல் உடைக்கும். சரியா? விதிகளை மீறிய அளவுக்கு அதிகமாக பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற வாகனங்கள் மீது நடவடிக்கை. கடந்த 2023 ஆண்டில் மட்டும் 1,57,00,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை தகவல். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் விலகல். சொந்த காரணங்களுக்காக அவசரமாக சென்னை திரும்பினார். திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற 5/4 திருவிளக்கு பூஜை. வழிபாட்டில் பங்கேற்ற பெண்களுக்கு குத்துவிளக்கு, செயலை, பூஜை பொருட்கள் விநியோகம். விடுமுறை தினம் என்பதால் அயோத்தி ராமர் கோவிலில் குவிந்த பக்தர்கள் அதிகாலை முதலே காத்திருந்து சுவாமி தரிசனம். சிங்கப்பூர் மற்றும் டெல்லியில் சர்வதேச அளவில் சாதனை படைத்த மதுரை மேலூர் பள்ளி மாணாக்கர்கள் விமான நிலையத்தில் பாராட்டி வாழ்த்து தெரிவித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே காதலித்து திருமணம் செய்த இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை. வரதட்சணை கொடுமை புகாரில் கணவன், மாமியார் மற்றும் நாத்தனார் கைது. ஓசூர் அருகே அங்கன்வாடி சென்று வீடு திரும்பிய 4 வயது குழந்தையை கடித்து குதறிய வளர்ப்பு நாய். கண், முகத்தில் பலத்த காயத்துடன் ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. டெல்லி சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பை கோருகிறார் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை பாஜக விலைக்கு வாங்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடவடிக்கை. பீகாரில் உள்ள லோதிப்பூரில் சரஸ்வதி சிலை கரைப்பு நிகழ்ச்சியில் இருதரப்பினரிடையே மோதல். கற்களை வீசி தாக்கிக் கொண்டதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க போலீசார் குவிப்பு. அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வந்தே பாரத் ரயிலில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட கவாச் பாதுகாப்பு அமைப்பு. நாடு முழுவதும் உள்ள 8 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயிலில் அமல்படுத்தப்படும் என அறிவிப்பு. டெல்லியில் உள்ள அக்ஷர்தம் காசிபூர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். எல்லையில் போலீசார் தடுப்புகளை அமைத்திருப்பதால் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். மேற்கு வங்கத்தின் ரேஷன் விநியோக திட்ட ஊழல் வழக்கில் சிறையில் உள்ள ஜோதி பிரியா மாலிக்கின் அமைச்சர் பதவி பறிப்பு. முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் இன்றும் நாளையும் காவலர் பணிக்கான தேர்வு. அனைத்து இடங்களிலும் முறைகேடுகளை தடுக்க தீவிர கண்காணிப்பு. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.